சுவாமி சரணம் கருப்பனையே சரணம் எல்லாம் அல்ல, மகாசாஸ்தாவுடைய திருவருளால் சுவாமி ஐயப்பன் சம்பந்தப்பட்ட குறிப்புகளில் பந்தளராஜ குமரனாக வளர்ந்து வந்த சுவாமி ஐயப்பனுக்கு விஷமாகப்பட்டது கொடுக்கப்பட்டு அந்த விஷத்தை முறிப்பதற்கு சிவபெருமானே ஒரு குருநாதனாகவும் சிவபெருமானே ஒரு வைத்தியனாகவும் வந்து விஷத்தை முறிச்சு எடுத்துட்டாரு. பகவான் ஐயப்பனை மறுபடியும் பந்தளராஜா பார்த்து சந்தோஷப்படுறார். அம்மாவாகப்பட்டவங்க ஒரு பாதி சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீண்டும் இந்த அமைச்சர் மறுபடியும் ஒரு சூழ்ச்சி பண்ணி எப்படியாச்சு இந்த முதல் அட்டம்ப்டே பாருங்க கொல்லணுன்ற முடிவு. அப்போ இவங்கெல்லாம் எப்படியா இருந்தாலும் கொல்லணுன்ற அடுத்த பிளான் இறங்கிடுவாங்க. அதுபோல் அமைச்சர் மறுபடியும் சதி திட்டிட்டுறார். இவனுக்கு விஷத்தை கொடுத்துமே இவன் சாவலனா இவன் ஒரு மாயாஜாலம் கற்றவனா இருப்பானோ, இவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்னும் ராணிக்கு பல்வேறு விஷயங்களை தப்பு தப்பா சொல்லி கொடுத்து இன்னும் தூண்டி விட்டுட்டு, சரி இப்ப என்னதான் பண்றது ஒரு வழி, தாம் பிள்ளைக்கு அரசவை வேணும் அப்படின்ற அளவுல இதுவும் எல்லாமே திருவிளையாடல் தான். அந்த திருவிளையாடல்ல பந்தல ராணியும் ஒரு பார்ட்டிசிபென்ட் அவ்வளவுதான் சொல்லப்போனா, அவங்கள வச்சே பெரிய நிகழ்வை நிகழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ பந்தல ராணி கிட்ட மறுபடியும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு அமைச்சர். என்னப்பா ஐடியா? அம்மா நீ என்ன பண்ணு, தீவிரமான வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு நடி. அப்போ அந்த வயிற்று வலிக்காக புளிப்பாலை கொண்டு வந்தாதான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு வைத்தியங்கிட்ட சொல்லி வச்சிடறேன். அதன் பேரிலே ராஜா கிட்ட சொல்ல, ராஜாவும் இந்த நிலையில போயிட்டு புளிப்பாலை கொண்டாட முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ தாய்க்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா மகன் இறங்கி முன்னாடி நிற்பார் அப்படின்றது பேரில் மணிகண்ட சுவாமியும் தாய் பாசத்தில் சொல்லவே தேவையில்ல. அப்போ மணிகண்ட சுவாமியாகப்பட்டவரை நாம காட்டுக்கு அனுப்புவோம், அங்கே புலிகளால் அவர் கொல்லப்பட்டுருவார். ஸோ தட் இப்படி கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, இதுவரையில் அவங்க தான் மணிகண்ட சுவாமியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு விஷம் கொடுத்தா சாகலை, ஆனால் எப்படியோ ஒரு ரூட்டில் சாவடிச்சிடலாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்தால் மனுஷனாச்சு. அந்த தாட் ப்ராசஸ்லேயும் இங்கே பிளான் போயிட்டுருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மகாராணியும் நடிக்க துவங்கிறாங்க. தீராத வயிற்று வலி, என்னால் தாங்க முடியல உயிர் போயிடும் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அரைமனை வைத்தியர்கள் வந்து பார்க்குறாங்க. யார் பார்த்தாலும் எனக்கு மருந்து கிடைக்கல, மருந்து போதாது, எந்த மருந்து கொடுத்தாலும் பிழைக்க மாட்டாங்க அப்படின்ற நிலைக்குள்ளே போகும்போது உயிர் பிரிஞ்சிடும் அப்படின்னா யாருக்கு தான் பொறுக்காது. அப்போ மகனாகப்பட்டவர் மீண்டும் ஏந்து வராரு, என்னதான் வேணும் ஏதாச்சும் பண்ணி அன்னையை காப்பாற்று அப்படின்ற போதில் அமைச்சரால் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு வைத்தியன் என்ன பண்ணுறார், புளிப்பால் இருந்தால் அந்த புளிப்பாலை கொண்டு இருக்கக்கூடிய மருந்துகளை வச்சு அவங்கள நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லையில, சரி புளிப்பாலை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மணிகண்டனாகப்பட்டவர் நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். யாராக இருந்தாலும் சரி புளியக்கிட்ட போயிட்டு புளிப்பாலை கொண்டு வரது சாதாரண விஷயம் இல்லை, ராஜாவே இருந்தாலும் பண்ண முடியாதுல்ல, போர் வீரர்களாக இருந்தாலும் நிகழ்வு நடத்த முடியாது. அப்போ என்ன, மேலும் இங்கே தான் குழந்தையாகப்பட்டது, சின்ன குழந்தையாச்சு. பகவான் மணிகண்டனுக்கு 12 வயசு தான் ஆகுது அந்த நேரத்தில். இந்த வயசுக்குள்ளே போய் அந்த குழந்தைய நான் எப்படி அனுப்பிச்சு, அந்த குழந்தை போய் காட்டில் போய் மிருககிட்ட எப்படி பாலை கொண்டு வரும். அப்போ லாஜிக்கலாக யோசிக்கிறாரு, முடியாது ப்ளஸ் பாசம் முடியாது, வேணாம் வேணாம் வேணாம், ஆனாலும் மனைவியை காப்பாற்றி ஆகணும். இப்போ என்ன தான் பண்ணுறது, இந்த குழப்ப நிலையே வேணான்னு சாதிக்க மணிகண்ட சாமியாகப்பட்டவர், என்னுடைய அன்னைக்காக நான் போயிட்டு வரேன்ப்பா, எனக்கு நீ உத்தரவு கொடுத்து வாழ்த்தி அனுப்பு, நான் தனியாகவே போயிட்டு வரேன், போர் வீரர்கள் கூட வேணாம், தனியாக போயிட்டு நான் புளிப்பாலை கொண்டு வரேன். அப்போனா அவர் சின்ன குழந்தையாக இருந்தாலும் தாய்க்கு, தன்னுடைய தாய் அப்படின்னா எந்த குழந்தையாலும் விடாது அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் இருந்திருக்காரு. சின்ன குழந்தையாக இருந்தாலும் காட்டுக்குள்ளே போய் நான் அதுவும் புலிகிட்ட போய் சண்டையிட்டோம், இல்லை புலியை எப்படி நம்ம புலிப்பால கொண்டாட முடியும். அப்போ எல்லா முயற்சிகளையும் நான் மேற்கொள்கிறேன், நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திடகாத்திரமாக சொல்கிறார். என்னன்னா மனசில் கஷ்டம் இருந்தாலும் சரி மகன் சொல்கிறான், கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை அனுப்பி வை, வெற்றியோடு அனுப்பி வை, அதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்களுக்கும் நன்மை. இன்னைக்கு நாம் நினைப்போம் ஒரு செயலை செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்க நம்மளுக்கு துணை புரிய மாட்டாங்களே, சில தவறுகள் செய்யாத வண்ணம் தடுக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது, ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாமல் தன்னுடைய பிள்ளையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர். ஆனால் இந்த இடத்துல தாயோடைய பாசத்தில் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவன் போய் கொண்டு வரான். அப்போ அவனுடைய வீராதி வீர செயல்களை பாராட்டி அனுப்பி வைக்கிறாரு, தனியாகவே போயிட்டு வா, என்னுடைய பிரார்த்தனையும் இந்த இடத்துல இருக்கும், என்னுடைய ஆசீர்வாதமும் இருக்கும், நீ வென்றுவா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய மனக்கவலையோடு இருந்தாலும் பரவாயில்லன்னு அனுப்பி வைக்கிறார். மணிகண்ட சுவாமியாகப்பட்டவர் காட்டை நோக்கி புறப்பாடு பண்ணுறார். பந்தல அரண்மனையிலிருந்து காட்டுப்பகுதியை நோக்கி தோங்குறார். இன்னைக்கு பந்தல அரண்மனையிலேருந்து சபரிமலை வரைக்கும் எடுத்தினா எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் வரும், அந்த இடத்துல எல்லா நிகழ்வும் நிகழப்போகிறது.
சுவாமி சரணம். அடுத்த பதிவிலே பகவான் காட்டுக்கு வந்து செய்த லீலைகளை பற்றி விவரிப்போம். சுவாமி சரணம்.